Hello guys and welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு எதை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படினா பைக்கை எப்படி மெயின்டெய்ன் பண்றது அப்படிங்கற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஓகே. இப்போ வந்து பைக் மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீனா எல்லா பைக்குக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா குறிப்பிட்ட நீங்க வந்து சிசிஸ் அதிகமாக போக 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 பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களா ஒரு 100 சிசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இல்லை 100, 125 இந்த மாதிரி சிசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது ரேடியேட்டர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஆனால் இதுவே வந்து சிசிஸ் அதிகமாக போக போக அதாவது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 150 சிசி கேட்டகரியில் மட்டும் R15 இருக்குது அவ்வளோதான். ரேடியேட்டர்ஸ் கூலிங் சிஸ்டம் வந்து வேறு எதுலேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் போனீங்கன்னா 200, 220 அந்த ரேஞ்சிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் சிஸ்டமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ அந்த பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றதுனால மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஓகேவா? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 சிசி இல்லை 125 சிசி பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ அந்த வண்டி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100, 125 சிசிக்கெலாம் வந்து ஃப்ரண்ட்டில் 30 பேக்கில் 40 அப்படின்றவங்க இருப்பாங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரில் வந்து முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது. நார்மல் யார் இருக்குது, இன்னொன்று நைட்ரஜன் யார் அவைலபிளாக இருக்குது. இப்போ யார் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது யார் ப்ரெஷர் பிஎஸ்ஐ இருக்கு இல்லையா, இப்போ 30 PSI 40 PSI அப்படின்னு தான் நம்ம வந்து 100, 125 சிசி அந்தமாரி பைக்ஸுக்கெலாம் வந்து செட் பண்ணுறது. இப்போது அந்தமாரி இப்போ அந்த ஏர் ப்ரெஷர் வந்து குறைஞ்சது அப்படின்னாக்கா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் குறைஞ்சிரும். ரெண்டாவது விஷயம் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஏன்னா யார் வந்து கரெக்டான ரேஷியோவில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏர் ப்ரெஷர் வந்து குறைஞ்சது அப்படின்னாக்கா வண்டியோட வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த டயர் தானே தாங்குது, டயர் தாங்குது, அதுக்கப்புறம் அதில் இருக்க ரிம்ஸ்லேருந்து இதுதான் தாங்குது. இப்போது ஏர் ப்ரெஷர் குறைஞ்சது அப்படின்னாக்கா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோட்டில் அமுங்கிடும். அப்படி அமுங்கி இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். மெயினான விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் இது தான், குறைஞ்சிரும். இப்போது இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேனே, இப்போ இதுக்கு வந்து இதை ஈஸியாக புரிஞ்சு எப்படி குறையும் அப்படின்றதெல்லாம் கேட்பீங்க. அப்படின்றதுனால இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. பலூன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு இப்போ ஒரு ஹாஃப் அளவுக்கு ஏரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கட்டிட்டு பலூனை இப்படி போட்டு லைட்டாக தட்டி பாருங்கள், அது எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகுது அப்படின்னு. இப்போது அதுவே வந்து அந்த பலூனில் ஏரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லாவே அதோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு தட்டி பாருங்கள், அதோட பவுன்சிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயந்தான் சேம், அது இதே ஏர் தான் நம்ம டயர்லையும் இருக்குது. அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த அவங்க சொல்லியிருக்க இப்போ 30 PSI இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த யார் வந்து 30 PSI இல்லாமல் ஒரு 25 PSI அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் அப்படின்றது நம்ம பைக்கோட பர்ஃபாமன்ஸ் அப்படின்றது ட்ராப் ஆகிடும். ஏன்னா யார் ஃபுல்லாக இல்லை அப்படின்றதுனால ட்ராப் ஆகும். ஏன்னா உங்களோட வெயிட்டுலேருந்து வண்டியோட வெயிட்டு ப்ளஸ் உங்களோட வெயிட்டு இது எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் அந்த பைக் வந்து ட்ராவல் பண்ணணும் இல்லையா. அப்போ யார் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருது அப்படின்றதுனால நம்மளால் வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட பர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிடும். ஓகேவா? இப்போது யாரை வந்து நீங்கள் கரெக்டான பிஎஸ்ஐயில் இல்லை பாரில் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 30 PSI 30 PSI 30 PSI நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா யார் வந்து எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் ட்ராப் ஆகாது. அதாவது யாருனால உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் ட்ராப் ஆகாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ யார் கரெக்டாக இருக்கணும், குறைஞ்சா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம், கரெக்டாக இருந்தால் என்ன ஆயிடுதுன்னு பார்ப்போம். இப்போது யார் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ 30க்கு பதிலாக 32, 33 இந்த மாதிரி வந்து உங்கள் பைக்குக்கு இந்த பிஎஸ்ஐயில் தான் யார் டயர் ப்ரெஷர் இருக்கணும், ஏர் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சர் நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை விட நம்ம அதிகமாக போச்சு அப்படின்னாக்கா டயர் பஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். டயர் பஸ்ட் ஆகும், ரிம் டேமேஜ் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நடக்கும். ஓகேவா? இது மெயினான விஷயம். அதேமாரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா டயர் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா
அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டயரில் அந்த மவுத் இருக்கு இல்லையா, அந்த மவுத்தில் இருக்குல்ல அந்த வால்வ் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சின்ன பள்ளம் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பள்ளம் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து உள்ளே அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஏன்னா எல்லாமே ரப்பர் தானே, இப்போ நீங்கள் வந்து வெயிட்டை வச்சு இப்படி அழுத்துறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஸ்டிஃபு கிடையாது ஓகேவா, அது வந்து ஃப்ளெக்சிபிள் டயர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் அம்மிங்கி கொடுக்கும். அப்படி அம்மிங்கி கொடுக்குறப்ப ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக அந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுல ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வெளில வந்தாகணும் இல்லையா. சரி, இப்போ இப்போ குக்கரில் இருக்கக்கூடிய அதே விஷயந்தான். அப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடுறோம், ப்ரெஷர் அதிகமாகுது, குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வால்வ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா வெளில வரும். ஏன்னா கரெக்டாக அந்த ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால, இல்லைன்னா குக்கர் வெடிச்சிடும். சேம் அதேமாரி தான் இப்போ டயர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மவுத் ஒன்று இருக்கும், இந்த மவுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வ் மாதிரி ஆக்ட் ஆகும், குக்கரில் இருக்க வால்வ் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போது ப்ரெஷர் வந்து ஓவர் அதிகமாக ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர் வந்து வால்வ் வழியாக வெளில வரும். பார்த்திங்கன்னா அந்த மவுத் வந்து பார்த்திங்கன்னா வால்வ் மாதிரி ஆக்ட் ஆகி இருக்கக்கூடிய எக்ஸஸான ப்ரெஷரை வந்து வெளில விட்டுரும். ஸோ அப்படின்றதுனால உங்களோட டயரை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணாமல் காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வழி சரியா. இதுவே வந்து அதான் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ இதுவே வந்து ஒரு பெரிய பள்ளத்தில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் தாங்காமல் அந்த ஒரு பெரிய பள்ளத்தில் நம்ம பார்க்காதனால தான் டக்குன்னு ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் அந்த பள்ளத்தில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா வால்வு வெடிச்சிடும், அதாவது மவுத்து வெடிச்சிடும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டயர் வீக் ஆகும், எல்லாமே வீக் ஆகும். காற்று அதிகமாக இருந்தாலும் டயர் வீக் ஆகும், யார் கம்மியாக இருந்தாலும் டயர் வீக் ஆகும் ஓகேவா. இந்த விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சேம் இது வந்து இப்போ யார் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம பள்ளத்தில் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யார் கம்மியாக இருக்கிறதுனால அந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஆல்ரெடி கம்மி அப்படின்றதுனால அது ரப்பர் அப்படின்றப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ டேரெக்டாக உங்களோட ரிம் இருக்கு இல்லையா, அந்த ரிம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும், அந்த ப்ரெஷர் வந்து டேரெக்டாக ரிம்முக்கு போகும், அப்போது ரிம்மு டேமேஜ் ஆகும். ஸோ ஏர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பைக் மெயின்டெனன்ஸில். அந்த ஏர் ப்ரெஷர் நீங்கள் கரெக்டாக ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் டயரும் லைஃப் லாங் நல்லா வரும், அதே மாதிரி ஷாக் அப்சர்வர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரும். இப்போது ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா ஷாக் அப்சர்வர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லோடில் தான் ஒர்க் பண்ணும். இது எப்படின்னு கேட்குறீங்களா, சேம் இதே மாதிரி தான். இப்போ டயர் ப்ரெஷரில் வந்து அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு சின்ன இப்போ நீங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்களேன், இப்போ ஏர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 30 தான் வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 32-33 வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. ஏர் ப்ரெஷர் 33 வரைக்கும் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரைடு நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கனாலும் தெரியும் பைக்கில் வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா டயர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரெஷரில் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக தெரியும். இப்போ இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அப்சர்வர்ஸை தாண்டி தான் நம்மளோட கையுக்கே வரும். ஸோ அப்போ ஷாக் அப்சர்வர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பிரேக் ஆயில் அதாவது வந்து அந்த ஷாக் அப்சர்வர்ஸில் இருக்க தெரியும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஏர் சஸ்பென்ஷனாக இருக்கலாம், இல்லை ஆயில் சஸ்பென்ஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி சீலிங்ஸ் உடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நான் சொல்கிறது உடனே கிடையாது, லாங் ரன்னில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி ஹை ப்ரெஷரில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த டேமேஜஸ்லாம் கண்டிப்பாக வரும், லைஃப் வந்து வரவே வராது ஓகேவா. என்னென்ன அஃபெக்ட் ஆகும், ஃபஸ்ட்டு டயர் அஃபெக்ட் ஆகும், ரெண்டாவது டயரில் இருக்க மவுத் அஃபெக்ட் ஆகும், மூணாவது ரிம் அஃபெக்ட் ஆகும், நாலாவது ஷாக் அப்சர்வர்ஸ் அஃபெக்ட் ஆகும் ஓகேவா. இந்த விஷயம் இப்போ லோ ப்ரெஷரில் இருக்கும் போதும் சேம் இதே டேமேஜஸ் தான் நடக்கும். இப்போ லோ ப்ரெஷரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட மவுத்து வந்து தப்பிச்சிடும், ஏன்னா அந்த மவுத் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸஸான ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாரை வந்து உள்ளே விடணும், யார் வந்து வெளில வரக்கூடாது அப்படின்ற பர்பஸ் தான் அந்த மவுத்தோடது. ஹை ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸஸான ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து லோவாக இருக்க ஏர் ப்ரெஷர் நீங்கள் லோவாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாக்கா மவுத்துக்கு எந்த வேலையும் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட டயர் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா டயர் இப்படி அமுங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகுனா சைடில் அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற இடத்துலலாம் கிராக் விடும் டயரில் ஓகேவா. ரெண்டாவது விஷயம் டயர் வந்து டேமேஜ் ஆகிடும். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா ரிம்மு, இப்போ நீங்கள் ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருக்கீங்க பள்ளம் வந்ததை கவனிக்கல அப்படின்றப்போ நம்ம பள்ளத்தில் விடுறப்போ அந்த அவ்வளோ ஒரு ஷாக்கையும் அவ்வளோ ஒரு ப்ரெஷரையும் வந்து பார்த்திங்கன்னா டயரில் யார் இல்லாததுனால என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே உங்கள் ரிம்முக்கு ஏறும்.
ரிம்முக்கு ஏறுறப்போ ரிம்மு வந்து பார்த்திங்கன்னா வளையறதுக்கு இந்த மாதிரியான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ரிம் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ரிம் அஃபெக்ட் ஆகிறப்போ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இப்போ நான் வந்து ஒரு சீக்வன்ஸான ஒரு ஆர்டர்லேயே வரேன்னு ஃபஸ்ட்டு டயர் டயர்லேருந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். டயர்லேருந்து அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிம்முக்கு வரும். ரிம்மை டேமேஜ் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஷாக் அப்சர்வர்ஸுக்கு வரும். அந்த ஷாக் அப்சர்வர்ஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷரை தாண்டிட்டு அதையும் தாண்டி நம்ம கைக்கு வரும். ஸோ இந்த இது எல்லாமே எஃபெக்ட் ஆகும். நீங்கள் லோ ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாலும் சரி, ஹை ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாலும் சரி, இந்த ரெண்டு விஷயத்துலையுமே இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரும். ஸோ அப்போ டேமேஜ் வந்து டயர்லேருந்து ஆரம்பித்து நம்மளோட ஹேண்ட்பேர் வரைக்கும் அந்த டேமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ டயர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே நீங்கள் வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே சின்ன எடுத்து நீங்கள் ஒரு பள்ளத்தில் வரீங்க, ஒரு பள்ளத்தில் வண்டி இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இறங்கி ஏறுது. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா டயர்லேருந்து அடுத்தது ஏரில் அப்படியே ட்ராவல் ஆகி அதுக்கு அடுத்தது ரிம்முக்கு வந்து, ரிம்முலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அப்சர்வர்ஸுக்கு வந்து, அதுலேருந்து நம்ம கைக்கு வரும். அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டயரில் வந்த ப்ரெஷரை ஏருக்கு வந்து உள்ளே நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஏருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கடுத்தது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். ஏன்னா ப்ரெஷர் முக்கால்வாசியும் பார்த்திங்கன்னா ஏர் தாங்கிடும். ஏரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம், ஏர் தாங்கிடும். அப்படின்றதுனால கரெக்டான ஏர் இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணுறப்போ இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம ஏர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தாக தான் இருந்திருக்கும் பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து அப்படியே நான் ஃபுல்லாக போஸ்ட் பண்ண போகிறேன்னா இல்லை கட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறோன்னா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து கிட்டத்தட்ட 19 நிமிஷம் பேசியிருக்கேன். இந்த வீடியோ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 19 நிமிஷம் வந்திருக்கு. 19 நிமிஷம் வீடியோ போட்டாக்கா நீங்கள்லாம் பார்ப்பீங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படி சிங்கிள் வீடியோ போடுறோன்னா இல்லை கட் பண்ணி தனித்தனி வீடியோவே போடுறோன்னா அப்படின்றது தெரியல, பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி விஷயங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.